அதற்கடனின் நடிகர் நம்ம மனங்குதலை அல்லது நம்ம வெள்ள வாங்கினால் மரங்களை தருகிறது அந்த மன திருவுதலை அங்கீகரிக்கிறது வில வாங்கினார் ஆவினால் மரங்களை தருகிறது நிரப்புகிற உயரமான இடங்களில் நம்மை நடக்க காண்கிறது ஆவினால் இன்று முதல் அசுகர சிறந்த முதல் ஆண்டவர் உலக கிறிஸ்துவின் மெசு அண்ணனூர் இந்திய தேவசமி சார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நான்காம் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை காலை புரிதலே இந்த அனுதின கிரமத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் காத்திருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது எபிசோடு அதனுடைய கிருபை நாளே நாளைய தினம் நமக்கு ஐநூறாவது எபிசோடு வெளியேறுவதற்கு தேவன் உதவி செய்ய தொடர்ந்து இந்த அணுதின கழமைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக பயன்பெற்ற ஒவ்வொருவரும் பல அனுபவங்கள் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்பாய் நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் அன்றைகள் ஆசீர்வாத பெற்றிருக்கிறீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை செய்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு இது நன்மையும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு உதவிக்கரங்களாய் இருக்கும்படி ஏ சி விநாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நாளிதழ் நிகழ்ச்சியும் தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து கத்தருடைய வருகை பிறந்த ஊழியர்கள் தலையெல்லாம் நடைபெற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆதரத்தில் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன் அப்போ பவுல் போல் குளோசேர்களு நிறுவோம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன் அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறவர் அலேலுயா ஸ்தோத்திரம் தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியன சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவருக்கு அநேக பேர் விட அதில் ஒரு பெயர் என்ன தாயை போல தேற்றுகிறவர் அலேலுயான் ஸ்தோத்திர கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஐயா பாடும்போது பண்ணார் இல்லையா ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவார் பாருங்க அருமையான ஒரு பாடல் பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் நாம் உண்மையாகவே தேற்றுகிறதாகவே இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா இருதயம் வந்து வெளியில் தெரியாத ஒரு அவயம் அந்த இருதயத்துக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இந்த அனுதின கண்மத்தி நிகழ்ச்சி எத்தனையோ உடைக்கப்பட்ட நொறுங்கின இருதயத்தோடு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இருதயத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கலாம் யார்கிட்ட சொல்லுவது ஸ்தோத்திரம் யார் நம்மை தேற்றுவது கணவன் தேற்றுவார் என்றால் அவர் இன்னும் வேதனைப்படுத்துகிறார் குடும்பத்தில் வீட்டில் நண்பர்கள் மத்தியில் யாரிடமும் தேற்றுவதற்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கவலைப்படாங்க இயேசு உங்களை தேற்றுவார் ஆமேன் இயேசு உங்களுக்கு ஆறுதல் தருவார் தைரியப்படுத்துவார் ஏன் கவலைப்படுறீங்க சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவிதி விதமாய் சொல்லுகிறான் என் இருதயம் தொய்யும் போது அப்படி சொல்கிறார் ஸ்தோத்திர காரணம் பாருங்கள் பெரிய ஒரு சங்கீதக்காரன் அப்படி விதமாய் பாடுகிறான் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனி என் இருதயம் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிரு அற்புதமான வார்த்தை ஆண்டவரை குறித்து அறிந்து சொல்கிறான் இருதயத்தை தேற்றுகிற ஒருவர் உண்டு என்பதை வாழ்க்கையில் மனம் நொந்து உடைக்கப்பட்ட பொழுது சொல்கிறார் என் இருதயம் தொய்யும் பொழுது பொதுவாக இந்த துணி கெட்டு போயிரு பார்த்தீங்களா அதான் தொய்யும் பிடிச்சி இழுத்தா அந்த கிழிஞ்சிரும் தாவிட இறுதி எப்படி இருந்தால் தான் அந்த பழைய கெட்டுப்போன ஒரு துணியை போல லேசாக இழுத்துனாலே சரத்துன்னு போயிடும் அந்த மாதிரி ஸ்தோத்திரம் இருதயம் அவ்வளவு வேதனைகள் இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம் யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா இருதயம் வெடிச்சிருயா அப்படி இருக்கிறது தாவியதுக்கு அப்படிதான் நான் சொல்றான் அப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை வரும் என்றால் நான் உண்மை நோக்கி என்ன செய்வேன் பூமியின் கடையாந்திரத்தை அப்ப இவன் நினைச்சிட்டாங்க ஒதுக்கி பூமியின் கடையாந்திரத்துக்கே தள்ளிட்டாங்க சொல்றேன் நான் என்ன என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு என்னை ஒதுக்கினாலும் சரி நான் அந்த இடத்துல இருந்து என் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன் தேவனே கட்டாவே நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் பிரைசலாம் சோத்திர உயரமான கண்மலையில் கொண்டு போய் என்னை கொண்டு விட்டுருங்கயா என்ன கண்மலை நான் சொல்கிறேன் பாருங்கள் கீழே நீர் எனக்கு அடைக்கிழமை சத்ரு பலத்த துருவம் நீர் தான் அந்த கண்மலை நான் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் அந்த கண்மலையினுடைய நிழல் எது அப்படின்னா நீர் தான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் நினைச்சிவேன் அங்கே கொஞ்சம் நேரம் இளைப்படுறேன் சர்ச்சைக்கு வரும்போது நமக்கு மனதில் எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது தேற்றப்படுகிறது வார்த்தையினாலே தேற்றுகிறார் அபிஷேகத்தினாலே தேற்றுகிறார் வசனத்தினாலே தேற்றுகிறார் ஹாலையில் அந்த தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவர் இருதயம் நொந்து தொய்ந்து போய் கிழிக்கப்படுகிற சூழ்நிலைகளை நீங்கள் மனம் கசந்து கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நம்முடைய ஆண்டவர் ஹதயத்தை தேற்றுவார் தாவியதை தேற்று கவலைப்படாதப்பா சபல் உன்னை துரத்துக்கிறானா கவலைப்படாதா அப்சல உண்மை துற உன்னை துரத்துக்கிறானா நீ கவலைப்படாதப்பா உன் நண்பன் உனக்கு ரோதமாய் சீமையை தூசிக்கிறானா கவலைப்படாப்பா நான் பார்த்துக்கிட்டேன் நான் உன்னை திரும்பவும் ராஜாவாய் மாற்றுவேன் ஸோ நன்றி மருந்து உன்னை கே பட்டணத்தார் நீ நன்மை செய்து காட்டி கொடுப்பேன்னு சொல்லுதாங்களா கவலைப்படாதப்பா நான் இருக்க உனக்கு யார்ட்டையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் சபல் ஒரு காலம் உன்னை பிடிச்சிக்கிட மாட்டான் கவலைப்படாத ஒலியாத்தின் சகோதரன் உன்னை கொண்டு போட நான் விடவே மாட்டேன் பிரேஷலான் உன்னை யாரை கொண்டாது காப்பாற்றுவேன் கவலையே படாத பாருங்கள் உடையிறதையத்தை அவ்வப்போது தேற்றினான் அவ்வப்போது அவனை ஆற்றினான் அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்க உடையிறத எந்த பிரச்சனையினால் சூழ்நிலைகளாய் தொய்ந்து போய் பழைய அந்த கிழிந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிற அந்த துணியை போல நான் காயப்பட்டிருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளையை சகோதரர் தாயை தகப்பனி தம்பி தங்கச்சி அப்படி இருதயத்தை தேற்றுகிறது ஏசு ஹிரதயத்தை தேற்றுவார் தைரியமாக இருங்க நிச்சயம் ஏசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நாம் ஜெமி பரலோக பிதாவே அன்று பெரிய இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருதயம் நொந்து கணவனால் மனைவியால் பெற்றோரால் பிள்ளைகளால் நண்பர்களால் உறவுகளால் யாரோ ஒருவரால் இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே இருதயம் தொய்ந்து போய் கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன் பாதுகாவில் கண்மலையாக இருப்பேன் என்று சொல்லி நீ தேற்றுகிறபடி நாள் இஷ்டம் அப்படி தொடர்ந்து தேற்றி நடத்துங்க பெரிய நாம தோல் ஏசு விநிமித்த ஜெபங் கழிச்சி நல்ல பின்னா கால்பிளசூ நாளைக்கு ஐநூறாவது சொல்லி சந்திக்க வரைக்கும் தெய்வ நம்ம தாங்கி நடத்துவதாக ஆமி